எல்லாம் சுவை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் மாஸ்டர் ஷெஃப் தமிழில் ஆர்த்தி மேடம் பண்ண சம்பாரம்ங்க. அந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாங்க. இதுக்கு கொஞ்சம் பீட்ரூட் கலர் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேங்க. இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், உப்பு, தயிர், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டிட வேண்டியதாங்க. நான் இல்லை எல்லாத்தையும் போட்டு அடித்து வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து நான் தண்ணி ஒரு 300 மில்லி ஊற்றிருக்கேங்க. அடித்து நல்லா மிக்சியில் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது ஒரு லெமன் ஜூஸ், ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம பாதி பாதி கிளாஸ் ஊற்றிட்டு பாதி சோடா போடணுங்க. சோடா சேர்த்துடலாங்க. அப்புறம் இந்த மாதிரி ரெட் சில்லி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதுக்காக நடுவில் கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேங்க. இப்படி வச்சுக்கோங்க கார்னிஷிங்க்கு. நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நம்ம கருவேப்பிலையில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாஸ்டர் ஷெஃப் தமிழில் ஆர்த்தி மேடம் செஞ்ச சம்பாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றிங்க.